ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ நம்ம ஜோன் அவாரோ எழுதின வாட் எவ்ரிபடி இஸ் சேயிங் என்ற புக் பற்றி, அதில் ஆத்தர் சொன்ன சில விஷயங்களை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த புக் ஆத்தரான ஜோன் அவாரோ எஃபிஐயில் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக வேலை செஞ்சார். அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோட ஜெயிலில் கைதிங்க எப்படி இருப்பாங்க, அவங்க உண்மையை சொல்கிறாங்களா இல்லையா, அவங்க பொய் சொன்னால் அதை எப்படி கண்டுபிடிக்கணும், நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னா என்ன, ஸோ அதை வச்சு எப்படி அடுத்தவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், இந்த விதமான விஷயங்களை பற்றி இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. இது மட்டுமே இல்லாமல் இந்த புக்கில் இருக்கிற டிப்ஸ் படி ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், யார் கூட எப்படி இருக்கணும், நம்ம கைகள் அண்டு நம்ம கையில் இருக்கிற கட்ட விரல் எப்படி அடுத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணும், இந்த விதமான எத்தனையோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்றைக்கி இந்த புக் சம்மரி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் வெர்பல் கம்யூனிகேஷன். வெர்பல் கம்யூனிகேஷன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம பேசி அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த வெர்பல் கம்யூனிகேஷனில் கூட நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ன்றது இருக்கும். அதுதான் நம்ம பாடி லாங்குவேஜ். நம்ம ஒருத்தரோட பேசிட்டு இருந்தாலும் பேசலனாலும் நம்மளுடைய முகபாவங்கள், செய்கைகள் அண்ட் கை அசைவுகளை வச்சு கூட கம்யூனிகேஷன்ன்றது நடக்கும். இந்த புக் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக 60-65% ஆஃப் கம்யூனிகேஷன் வெறும் பாடி லாங்குவேஜ் வழியாக நடக்கும்னு சொல்கிறாரு. நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ன்றது வெர்பல் கம்யூனிகேஷனோட ரொம்ப முக்கியமானது. எதுக்குன்னா, ஒரு லாங்குவேஜ் தெரியலைனாலும் நம்ம ஓன்லி நான் வெர்பல் கம்யூனிகேஷனோட கம்யூனிகேட் பண்ணலாம். அப்படியே நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வழியாக நம்ம ஒருத்தர் உண்மையை சொல்கிறாங்களா இல்லையான்னு கூட கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு, ஒரு போலீஸ் கைதியை ஒரு மர்டர் பற்றி இன்ட்ராகேட் பண்ணும்போது, அந்த கைதி, நான் அப்போ அந்த பிளேஸில் இல்லை, அங்கிருந்து கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் எடுத்தால் அங்கே ஒரு மால் இருக்கும், அங்கே தான் நான் இருந்தேன்னு சொல்லும்போது, அந்த நேரத்தில் போலீஸ் அந்த கைதியோட பாடி லாங்குவேஜை அப்சர்வ் பண்ணா, ரைட்டில் மால் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த கைதி லெஃப்ட் சைடு கை காட்டி அதை சொன்னால், கண்டிப்பாக அந்த கைதி போய் சொல்கிறாருன்னு அர்த்தம். அப்படி ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க பேசுகிறதுக்கு அண்ட் பாடி லாங்குவேஜ்க்கு சிங்க் இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக பொய் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். லிம்பிக் பிரெயின், இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். லிம்பிக் பிரெயின் தான் நம்மளுடைய ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு முக்கியமான காரணம். இந்த லிம்பிக் பிரெயின்லேருந்து நம்மளோட எமோஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாடிக்கு ஒரு சிக்னல் மாதிரி பாஸ் ஆகும். லிம்பிக் பிரெயின் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருக்கிறதுனால நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு தான் இதை ஹானஸ்ட் பிரெயின் கூட சொல்லுவாங்க. யாராவது நம்மளை பயமுறுத்தினாலோ இல்லைனா திடீர்னு ஏதாச்சும் அதிர்ச்சி கொடுத்தாலோ நம்ம அட்டன்டிவ் ஆகிறதோ இல்லைனா ஃப்ரீஸ் ஆகிறதோ செய்வோம். இது நம்மளோட நாலெட்ஜ் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக லிம்பிக் பிரெயின் ஆப்ரேட் பண்ணி நடக்கிற ஒரு ஆக்ஷன். நிறைய பேர் ஃப்ரீஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஃபைட் இல்லைனா ஃப்ளைட் ரியாக்ஷனுக்கு போயிடுவாங்க. முடிஞ்சால் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதோ இல்லைனா ஃபைட் பண்ணுறதோ பண்ணுவாங்க. நீங்கள் கூட அப்சர்வ் பண்ணியிருந்தால், நம்மளை யாராச்சும் பயமுறுத்தினா ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் அவங்களோட ஃபைட் மோட், அப்படி நான் அடிக்கிறதோ திட்டுறதோ செய்வோம். ஏன் இந்த விதமாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னா, நம்மளுடைய முன்னோர்களோட ரியாக்ஷன்ஸ் நம்ம ஜீன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த காலத்தில் சில விலங்குகள் இருந்து தப்பிக்க ஃப்ளைட் மோட் என்ற ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்ததுனால நாமளும் இந்த ஃப்ளைட் மோடை பழகிக்கிட்டோம். இதே விதமாக ஃபைட் மோட் கூட நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம். இது மட்டுமே இல்லாமல், நீங்கள் யார் கூடியாவது ஒரு சண்டையிலையோ இல்லைனா வாக்குவாதத்துலையோ இருக்கும்போது அடுத்தவங்களோட பாடி லாங்குவேஜ் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆர்குமெண்ட்டில் மற்ற நபர் லேசாக பின்னாடி மூவ் ஆனால் அவங்க ஃப்ளைட் மோடில் இருக்காங்கன்னு, அண்ட் மோரோவர் அந்த ஆர்குமெண்ட்டில் ஜெயிக்க அவர்கிட்ட தேவைப்பட்ட ரிசோர்ஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஒரு அடி இல்லைனா பாடியை முன்னாடி கொண்டு வந்தால் அவர் பிரச்சனை பெருசாக்க போகிறாரு, அண்ட் அவங்க ஃபைட் மோடில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். இந்த விதமாக நம்ம லிம்பிக் சிஸ்டம் வழியாக அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ண முடியும். ஹானஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் பாடி. சின்ன வயசில் நம்ம யார் வீட்டுக்காவது போன பிறகு அங்கே சாப்பிட நமக்கு ஏதாவது பிடிக்காதது கொடுத்தா நம்ம ஃபேஸில் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுவோம். அப்போ நம்ம பேரண்ட்ஸ் அந்த விதமாக நம்ம பண்ணக்கூடாது, ஒரு வேளை பிடிக்கலனாலும் நம்ம அப்படி முகத்தை காட்டினா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அன்னிலிருந்து நம்ம நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மேலே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம கூட அடுத்தவங்க கூட பேசும்போது அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை அப்சர்வ் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் பொய் சொல்லலாம், அதை நம்ம மாற்ற முடியும். ஆனால் நம்ம பாடியில் மோஸ்ட் ஹானஸ்ட் பார்ட் நம்மளுடைய கால்கள், அது எப்போவும் பொய் சொல்லாது. எதுக்குன்னா, நம்ம எப்போவாவது பயந்தா அந்த இடத்துலேருந்து ஓடி போகிறதோ ஆர் த்ரெட்டனிங்காக தோணும்போது நம்மளை அலர்ட் பண்ணுறது நம்ம கால்கள் தான். நம்ம கால்கள் நம்மளுடைய பாடியில் இன்வாலண்டரி பார்ட். அதுக்கு தான் நம்ம கோயிங் ஃபார்வர்ட் அடுத்தவங்களோட ஃபேஸ் அப்சர்வ் பண்ணுறதை விட அவங்களுடைய கால்களை அப்சர்வ் பண்ணால் இன்னும் ஈஸியாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு, நம்ம ஒருத்தரோட பேசும்போது அவங்க பாதங்கள் நம்மளை ஃபேஸ் பண்ணாமல் கொஞ்சம் பக்கத்துக்கு இல்லைனா பின்னாடி இருந்தால்
அவங்க அந்த இடத்துல இருந்து போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே இன்னும் சில பேர் யார் கூடியாவது இருக்கும்போது கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தா அவங்க நடுவுல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கம்ஃபர்ட்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம கால்களை அப்படி இப்படி மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்மளோட கம்ஃபர்ட்னஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஃபைனலா நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்ன்றது பொய் சொல்லலாம், பட் கால்கள் அண்ட் பாதங்கள் பொய் சொல்லாது. சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் அவர் பாடி கைகள், நம்மளோட பாடியிலேயே ரொம்ப சென்சிட்டிவ் பார்ட். நம்ம ஒருத்தருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்த பிறகு அவங்க நர்வஸாக இருக்காங்களா இல்லைனா கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களான்னு சொல்ல முடியும். நம்ம கைகள் எழுதுறதுக்கு, பிக்சர்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு, வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே கிடையாது, நமக்கு தெரியாமலேயே நம்மளோட இன்ஃபர்மேஷனை காட்டி கொடுத்துடும். எப்படி நம்ம கை வழியாக நம்ம இன்ஃபர்மேஷன் அடுத்தவங்களுக்கு போயிட்டு இருக்கோ, நாமளும் அடுத்தவங்களுடைய கைகளை அப்சர்வ் பண்ணி அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டை புரிஞ்சிக்க முடியும். நம்ம யார்கிட்டயாவது பேசும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் தெரியாமலேயே அடுத்தவங்களுடைய கைகள் மேலே போயிடும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் மெஜிஷியன்ஸ். அவங்க கைகளோட நம்ம கான்சன்ட்ரேஷனை மிஸ்லீட் பண்ணி மேஜிக் பண்ணுவாங்க. அப்படியே ஒருத்தர்கிட்ட நம்ம கோவமாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு நார்மலாக சொல்கிறத விட விரல் காட்டி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுனால அந்த டைலாக் இன்னும் எஃபெக்டிவாக அதிக இம்பேக்டோடு இருக்கும். இதனால அடுத்தவங்க கூட கொஞ்சம் அஃபண்ட் ஆன விதமாக ஃபீல் பண்ணுவாங்க. இது மட்டுமே இல்லாமல் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய கட்ட விரல் கூட நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்னு சொல்கிறாரு. அது எப்படின்னா, நர்வஸாக இருக்கிறவங்க, அவங்க மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு பிறகு அவங்களோட கைகளை முழுசாக அவங்க பாக்கெட்டில் ஹைட் பண்ணுவாங்க. அதுவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் பாக்கெட்டில் கை வச்சுக்கிட்டாலும் அவங்களுடைய கட்ட விரல் மட்டும் பாக்கெட் வெளியே வந்து இருக்கும். இப்படி பண்ணால் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக தெரியணுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஹவு டு ஸ்பாட் டிஸ்ஹானஸ்டி. அடுத்தவங்க நமக்கு பொய் சொல்கிறாங்களா இல்லைனா துரோகம் செய்கிறாங்களா நம்ம அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் வச்சு முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம், தேங்க்ஸ் டு லிம்பிக் சிஸ்டம். இது வச்சு நம்ம டிஸ்ஹானஸ்டியை கூட கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, நம்ம எப்போவது பொய் சொன்னால் அது நம்மளுடைய லிம்பிக் சிஸ்டம்க்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அதோட நம்மளுடைய எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகும். ஸோ இதனால் நம்ம லிம்பிக் பிரெயின் அட்ரலினை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது நம்ம கை இல்லைனா கால் நடுங்குவதை நம்ம பார்க்க முடியும். அண்ட் நம்ம லிம்பிக் பிரெயின் இந்த ஆக்ஷனை நிறுத்த நம்ம பாடி நார்மலுக்கு கொண்டு வர சில ஆக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணும். எப்படின்னா, நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது நம்மளோட கைகளோட முகத்தை துடைக்கிறது, நம்மளுடைய கை விரலை ப்ரெஸ் செய்கிறது, இன்னும் சில பேர் நகங்களை கடிக்கிறது, இந்த விதமான விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அப்சர்வ் பண்ணால் அடுத்தவங்க உண்மையை சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா, டென்ஷனாக இருக்காங்களா இல்லை கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். குட் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ். அப்சர்வேஷன்ன்றது எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் அதை நம்ம இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம்னா ப்ராக்டிஸ் கம்பல்சரி. நம்மளுடைய அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும்னா நமக்கு சிச்சுவேஷனல் அவேர்னஸ் நல்லா இருக்கணும். அப்படின்னா நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு, கார் டிரைவிங் பண்ணும்போது நமக்கு டிரைவிங் மேலே ஃபோக்கஸ் இல்லாமல் வேற எதையாவது பார்த்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த டிரைவிங் சிச்சுவேஷன் மேலே நமக்கு அவேர்னஸ் கிடையாதுன்னு சொல்லலாம். யார் கூடியாவது பேசும்போது நம்ம அப்சர்வேஷன் ஃபுல்லாக அந்த சிச்சுவேஷன் மேலே அண்ட் பேசுகிறவங்க மேலே இருந்தால் தான் நமக்கு அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இது மட்டுமே இல்லாமல் ஒருத்தரோட பேசும்போது நமக்கு அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா அவங்க நார்மலாக இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, பொய் சொன்னால் அவருடைய கை இல்லைனா கால் ஏதாச்சும் சைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கா, டென்ஷனாக இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுவார், இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அப்சர்வ் பண்ணணுன்றதுக்காக அப்படியே அடித்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போது அடுத்தவங்களுக்கு ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவருடைய ஆக்ஷன்ஸை கவனிச்சிக்கிட்டு அவருடைய நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்ன சொல்லிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜில் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்லேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது நல்லா புரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு உண்மையை சொல்கிறாங்க இல்லை பொய் சொல்கிறாங்கன்றது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பொதுவாக நம்ம உண்மையை சொல்லும்போது நம்ம வார்த்தைகள் அண்ட் செயல்கள் ரெண்டும் மேட்ச் ஆகும். அதுவே நம்ம பொய் சொல்லணும்னா ஒரு ஸ்டோரியை யோசித்து சொல்கிறதுனால நம்மளோட பேச்சுக்கும் அண்ட் செயலுக்கும் ஒத்து போகாது. அப்படியே நம்ம புது நபர்களோட பேசும்போது ஷேக் ஹேண்ட் கொடுத்த பிறகு ரொம்ப நேரம் அவங்க கண்கள் அதே வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அவங்க சொல்கிறது கிளியராக புரிஞ்சிக்கிட்டு அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளோட அப்சர்வேஷனோட கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ வழியாக நான் வெர்பல் கம்யூனிகேஷனாக என்ன, லிம்பிக் பிரெயினாக என்ன, நம்ம கைகள் என்ன விதமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், நம்மளோட ஒருத்தர் பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மையாக இருக்காங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும், குட் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ்னால் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.